இது வந்து பேக் பேக் ப்ரஷ் கட்டுருங்க. அதேமாதிரி இதுக்கு உண்டான சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோங்க. இது வந்து நார்மல் குவாலிட்டிங்க ப்ரஷ் கட்டர், டூ ஸ்டோக்குங்க. நம்மகிட்ட 6 டைப் இருக்குதுங்க ப்ரஷ் கட்டர்லேயே பார்த்தீங்கன்னா. இது வந்து நார்மல் குவாலிட்டிங்க. இதுக்கு அதுக்கு உண்டான சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே அவைலபிளுங்க. இது வந்து ப்ரஷ் கட்டர் 4 ஸ்டோக் ப்ரீமியம் குவாலிட்டிங், ஈவன் ப்ரீமியம் குவாலிட்டி 4 ஸ்டோக்குங்க. இதுக்கு உண்டான சர்வீஸு ப்ரஷ் கட்டரு எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க. ஸ்ப்ரேயர் வந்து பெரிய ஸ்ப்ரேயர் வரைக்கும் பார்க்க போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டருங்க, 2 லிட்டரு ஸ்ப்ரேயர், 1 லிட்டரு ஸ்ப்ரேயரு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டரு ஸ்ப்ரேயருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 லிட்டரு ஸ்ப்ரேயருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பம்ப்பு, சிங்கிள் பம்ப்பு, 12 லிட்ரு, மேனுவலு, இதே அந்த மாதிரி டைப்பெலாம் பார்க்க போகிறோம். இது வந்து 4 டபுள் ஸ்ப்ரேயர் பேட்ரிங்க. இது வந்து ஹெச்பி ஸ்ப்ரேயருங்க. இதே ரேர் இன்ஜினும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்புங்க, 2 ஸ்ட்ரோக். அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக் ப்ரஷ் கட்டுறங்க. இது வந்து நல்லா குவாலிட்டி ஹெவியாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் நார்மல் குவாலிட்டியும் நம்ம போட்டிருக்கோம். இதில் செயின் பார்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டிருக்கோங்க. செயின் பாரு, இதுக்குண்டான மேலே வர செயின், இன்ஜினு, ரெகுலர் இருக்கு, ரீகாயில் எல்லாமே நம்ம ஹெவியாக போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் நார்மல் குவாலிட்டியாக நம்ம போட்டிருக்கோம். டில்லர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 மாடல் பண்ணுறோம், பெட்ரோல் டீசல். வந்து 5 HP-லேருந்து 9.5 HP வரைக்கும் ஒரு 6-7 மாடல் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து நம்ம 2 மாடல் மட்டும் டிஸ்பிளே வச்சுருக்கோம். விவசாய நம்பருக்கு வணக்கங்க. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரகாந்த். ஈவன் கம்பெனி மார்க்கெட் மேனேஜராக இருக்கேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சவுளிப்பாளையத்தில் வந்து லொக்கேட்டடாக இருக்குங்க. நாங்கள் விவசாய தேவையான அத்தனை கருவிகள் வந்து நம்ம ஹோல்சேல் பண்ணிட்டுருங்க. 60 தமிழ்ல வந்து சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். எங்கள்கிட்ட என்னென்ன விவசாய கருவிகள் இருக்குது அதை பற்றி இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்ப்ரேயர்ந்து பெரிய ஸ்ப்ரேயர் வரைக்கும் பார்க்க போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டருங்க, 2 லிட்டரு ஸ்ப்ரேயர், 1 லிட்டரு ஸ்ப்ரேயரு. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டரு ஸ்ப்ரேயருங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 8 லிட்டரு ஸ்ப்ரேயருங்க. இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி ஸ்ப்ரேயர் மிஷின்ஸ் பார்க்க போகிறோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பம்ப்பு, சிங்கிள் பம்ப்பு, 12 லிட்ரு, மேனுவலு, இதே அந்த மாதிரி டைப்பெலாம் பார்க்க போகிறோம். இது வந்து 4 டபுள் ஸ்ப்ரேயர் பேட்ரிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ப்ரேயர் பார்க்க போகிறோம். T26-34 2 ஸ்டோக்கு, 4 ஸ்டோக்கு. இது வந்து ஹெச்பி ஸ்ப்ரேயருங்க. இதே ரேர் இன்ஜினும் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்புங்க, 2 ஸ்டோக். அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா பேக் பேக் ப்ரஷ் கட்டுறங்க. அது ப்ரஷ் கட்டரே பார்த்தீங்கன்னா 6 டைப் மாடல் இருக்குது நம்மகிட்ட. ப்ரீமியம் குவாலிட்டி, கிளாசிக் குவாலிட்டி, நார்மல் குவாலிட்டி, அது வந்து ப்ரீமியம் குவாலிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ட்ராலி ப்ரஷ் கட்டர் இருக்குதுங்க. அதுக்கு உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குதுங்க. ப்ரஷ் கட்டர் உண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் கம்ப்ளீட்டாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா செயின் சேர் வந்து கிளாசிக் குவாலிட்டி இருக்குதுங்க, ப்ரீமியம் குவாலிட்டி இருக்குது. அது வந்து கிளாசிக் குவாலிட்டிங்க, இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டிங்க. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்புங்க. நம்ம வாட்டர் பம்ப் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா HTP பம்ப் பண்ணுறோங்க. HTP பம்பில் 2 மாடல் பண்ணுறோம், 30-22 பண்ணிகிட்ருக்கோங்க. அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லர், 7 HP ட்ரில்லர் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து 7 HP ட்ரில்லருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 12 லிட்டருங்க, ஈவன் ப்ரீமியம் குவாலிட்டிங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் லென்ஸ், ட்ரிகர் எல்லாமே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டியாக வச்சுருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் மேனுவல் ஸ்ப்ரேயருங்க. ஏஸ்பி டைப்பில் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டியாக நம்ம போட்டிருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் 12 பேட்ரிங்க, பெரிய பேட்ரிங்க, 16 லிட்டரு. இது நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டியாக ஸ்ப்ரேயர், கன்னு எல்லாமே நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியாக போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 12 8 16 லிட்டரில். இதே நம்ம இதிலே நம்ம 4 மாடல் இருக்குங்க. இதிலே 2 மாடல் சேர்ந்து வருங்க இதே டைப்பில். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 16 லிட்டர் டபுள் பம்புங்க, நம்மளோட ப்ரீமியம் குவாலிட்டி. 16 லிட்டர் டபுள் பம்ப் வந்து நம்ம ப்ரீமியம் குவாலிட்டியாக வச்சுருக்கோங்க. கன்னு, ஸ்ப்ரேயரு எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோங்க. அது டபுள் பம்ப் என்ன வித்தியாசம் சார்? டபுள் பம்ப் வந்து பார்த்தீங்கன்னா 4 உங்களுக்கு ஜாஸ்தியாக கிடைக்கும். டபுள் சுவிட்ச் வருங்க, பம்போட அட்டாச் இன்னொரு பம்ப் வருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 உங்களுக்கு ஜாஸ்தியாக வரும். சிங்கிள் பம்பில் உங்களுக்கு நார்மல் ஃபோர்ஸ் தான் வருங்க. நார்மல் ஃபோர்ஸ்னால் அதே ஃபோர்ஸ் கிடைக்கும். டபுள் பம்பில் பார்த்தீங்கன்னா இன்னும் 25-30 அடி ஹைட்டு போகுங்க, உங்களுக்கு ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக வரும். சிங்கிள் பம்புக்கு டபுள் பம்புக்கு இதான் வித்தியாசம், வேறு எந்த வித்தியாசம் வராதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டபுள் பம்பு போட்டிங்கன்னா டபுள் சுவிட்ச் போட்டிங்கன்னா 15-20 டேங்க் அடிக்குங்க. அதே சிங்கிள் சுவிட்ச் போட்டிங்கன்னா 30-40 டேங்க் வரைக்கும் அடிக்கலாங்க. அதே தான் சிங்கிள் பம்புலையுமே 25-30 டேங்க் வரைக்கும் சிங்கிள் பம்பு 12-8 அடிக்கிறாங்க. அதே 12 பேட்டரி பார்த்தீங்கன்னா இப்போ 30-40 டேங்க் வரைக்கும் நீங்கள் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் அடிக்கலாம்? இது ஒரு மணி நேரத்துக்கு வந்து உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே அடிக்கிற 40 டேங்க்கு அந்த மாதிரி சம்திங் வரும். 10 மணி நேரம் சார்ஜர் போடுங்க, 10 மணி நேரத்துக்கு உங்களுக்கு 40 டேங்க் கம்ப்ளீட் ஆயிருங்க. பெரிய பேட்டரி. வாரண்ட்டி சார்? இது வாரண்ட்டி வந்து எல்லாத்துக்குமே பேட்டரி ஸ்பே பொறுத்தவரைக்கு 6 மாதம் பேட்டரி கம்ப்ளீட் வாரண்ட்டி கொடுக்குறேங்க. நம்மளே என்ன சர்வீஸாக இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. ஈவனில் என்ன சர்வீஸாக இருந்தாலும் நம்ம
பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுக்குற ஹோல்சேல் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் கார்டன் ஸ்ப்ரேயிங்க. நம்ம கேன் வந்து நம்ம ஓன் டை போட் பண்ணுறோங்க, கேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வீட்டுக்கு உண்டான கார்டன் ஸ்ப்ரேஸ் அடிச்சுக்கலாங்க. இது இது ஒன்று. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 5 லிட்டருங்க. இது வந்து 5 லிட்டருங்க. இதுக்குண்டான A to Z ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோம். 1 to 8 வரைக்கும் A to Z ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 லிட்டருங்க. இது வந்து 8 லிட்டருங்க. இதுக்கு அதேமாதிரி 8 to Z ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து T26 2 ஸ்டோக்கு 4 ஸ்டோக்கு பார்க்க போகிறோங்க. இது வந்து 2 ஸ்டோக்குங்க, இது வந்து 4 ஸ்டோக்குங்க. நம்மகிட்ட வந்து சர்வீஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்குங்க. எப்போ சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, எப்போ இருந்தாலும் நம்ம சர்வீஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து அதே மாதிரி தான், இதுக்கு சர்வீஸு எல்லாமே அவைலபிளுங்க. இது வந்து HP இன்ஜின்ங்க, E1 HP இன்ஜின். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்புங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 AA பெட்ரோலுங்க. இது நம்மகிட்ட வந்து 4-5 மாடல் இருக்குதுங்க. இப்போ நம்ம வந்து வெறும் டிஸ்பிளேக்காக ஒரு மாடல் மட்டும் T26 வச்சுருக்கோங்க. இது வந்து பெட்ரோல், இதுக்குண்டான சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க. இது வந்து பேக் பேக் ப்ரஷ் கட்டுருங்க. அதேமாதிரி இதுக்குண்டான சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸு எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வச்சுருக்கோங்க. இது வந்து நார்மல் குவாலிட்டிங்க ப்ரஷ் கட்டர், 2 ஸ்டோக்குங்க. நம்மகிட்ட 6 டைப் இருக்குதுங்க ப்ரஷ் கட்டர்லேயே பார்த்தீங்கன்னா. இது வந்து நார்மல் குவாலிட்டிங்க, இதுக்கு அதுக்குண்டான சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க. இது வந்து ப்ரஷ் கட்டர் 4 ஸ்டோக் ப்ரீமியம் குவாலிட்டிங்க, E1 ப்ரீமியம் குவாலிட்டி 4 ஸ்டோக்குங்க. இதுக்குண்டான சர்வீஸு ப்ரஷ் கட்டரு எல்லாமே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க. இது E1 2 ஸ்டோக்குங்க, கிளாசிக் குவாலிட்டிம்பாங்க. நம்ம 6 மாடலில் இது ஒரு மாடலுங்க. இதுக்குண்டான சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே A to Z கம்ப்ளீட்டாக நம்ம E1 பிராண்டில் வச்சுருக்கோங்க. இது வந்து E1 ப்ரஷ் கட்டர் ப்ரீமியம் குவாலிட்டிங்க, 52 cc. இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டிங்க. இது சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க நம்மகிட்ட. இது வந்து ட்ராலி ப்ரஷ் கட்டருங்க, அடுத்த மாடல் தள்ளிகிட்டே போய் இது வெட்டுற மாதிரிங்க. ட்ராலி இதுக்குண்டான சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிளுங்க. இது வந்து செயின்ஸாங்க, செயின்ஸால் வந்து E1 அல்ட்ரா ப்ரீமியம் குவாலிட்டிங்க. இது ஒன்று. இதுக்குண்டான சர்வீஸு ஸ்பேர் பார்ட்ஸு செயின் பாரில் 18 இன்ச்சு 22 இன்ச்சு வரைக்கும் நம்ம அவைலபிளாக வச்சுருக்கோங்க. இது வந்து செயின்ஸால் ப்ரீமியம் குவாலிட்டிங்க. அதுக்கு இது வந்து நல்லா குவாலிட்டி ஹெவியாக இருக்குங்க. இது வந்து கொஞ்சம் நார்மல் குவாலிட்டி நம்ம போட்டிருக்கோம். இதில் செயின் பாரில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டிருக்கோங்க. செயின் பாரு, இதுக்குண்டான மேலே வர செயின், இன்ஜினு, ரெகுலர் இருக்கு ரீகாயில் எல்லாமே நம்ம ஹெவியாக போட்டிருக்கோம். இதோட கொஞ்சம் நார்மல் குவாலிட்டியாக நம்ம போட்டிருக்கோங்க. கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நம்ம விவசாயிக்கு ஏற்ற மாதிரி நம்ம குவாலிட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோங்க. வணக்கங்க. அடுத்து வந்து நம்ம டில்லரை பற்றி பார்க்க போகிறோம். டில்லர் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 2 மாடல் பண்ணுறோம், பெட்ரோல் டீசல். வந்து 5 HP-லேருந்து 9.5 HP வரைக்கும் 6-7 மாடல் பண்ணுறோம். இப்போ இங்கே வந்து நம்ம 2 மாடல் மட்டும் டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஒன்று வந்து பெட்ரோல் 7 HP, ஒன்று வந்து டீசல் 7 HP. இதிலே வந்து பெட்ரோலில் 3 மாடல் வருதுங்க, 5.5 HP, 9 HP, 7 HP. டீசலில் பார்த்திங்கன்னா 5.5 HP, 7.5 HP, 9 HP. இது என்ன வித்தியாசம்னா, பெட்ரோல் டீசல் கம்பேர் பண்ணும்போது டீசல் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக வரும், அது தகுந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வருங்க. பெட்ரோல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் எதுவும் வராது. டீசல் கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு பவர் இருக்காது, இருந்தாலும் நம்ம ஃபீல்டுக்கு பெட்ரோல் ஓகே தான். இப்போ E1 அடுத்த பார்க்க போகிற என்னென்னா வாட்டர் பம்புங்க. வாட்டர் பம்பில் வந்து நம்ம 4 மாடல் வச்சுருக்கோங்க. இப்போதைக்கு நம்ம டிஸ்பிளே மாடல் வந்து இந்த 1 இன்ச் பம்பு தான் வச்சுருக்கோம் நம்ம. இது வந்து 1 HP-ங்க. இதுக்குண்டான அசசரி ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட ரெகுலராக எப்போவுமே கிடைக்குங்க. நம்ம அடுத்த E1 என்ன பார்க்க போகிறோம்னா HDPE பம்ப் வந்து 22-30 பார்க்க போகிறோங்க. நம்ம 2 மாடல் இப்போ டெமோக்கு வச்சுருக்கோம். இதில் 4-5 மாடல் இருக்குதுங்க. ஃபார்மர்ஸ் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகிறது வந்து இந்த 2 மாடல் அதிகமாக மூவ்மெண்ட் ஆகுங்க. இதுக்குண்டான ஸ்பேர் பார்ட்ஸ் அசசரி அவைலபிளுங்க E1. இவ்வளோ நேரத்தில் E1 என்னென்ன ப்ராடக்ட் இருக்குதுன்னு ஃபுல்லாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லா மாவட்டத்துலேயுமே நம்மளோட ப்ராடக்ட் எல்லா கடையிலுமே இருக்குதுங்க. உங்களுக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்டும் அங்கே கிடைக்குங்க. சப்போஸ் எங்கேயும் கிடைக்கிறீங்கன்னா எங்கள் நம்பர் வந்து அட்ரஸோட கீழே போட்டிருப்போம். ஏன் என்ன காண்டாக்ட் பண்ணுறா, அதே அங்கே எங்கே உங்களுக்கு நியர்பை இருக்கோ அந்த கடையில் போய் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.